வணக்கம். ஸ்ரீஸ் ரெசிபீஸில் இன்றைக்கி நம்ம சுவையான பச்சை கொத்தமல்லி இலையை வச்சு பொடி பண்ண போகிறோம். இது இட்லி பொடி மாதிரி இட்லிக்கு தொட்டுக்கலாம், சாம்பார் ரசத்துக்கு போடலாம், அது மாதிரி சாதத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம், சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இப்போ இந்த பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் நேம்க்கு பக்கத்தில் உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைபர் பட்டனையும் கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பச்சை கொத்தமல்லி இலை பொடி செய்வதற்கு என்னென்ன தேவை அப்படின்னா, கொத்தமல்லி வந்து ரெண்டு கட்டை எடுத்துருக்கிறேன். ரெண்டு கட்டை வந்து நல்லா இலையை மட்டும் தனியாக எடுத்துட்டு அதை நிழல் உணத்தலாம் வீட்டுக்குள்ளேயே காய வைக்கணும். காய வச்சு இப்படி எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா சருகாக நல்லா காயணும். அதுக்கப்புறம் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுத்தப்பருப்பு எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி ஈக்குவலாக 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன். அப்புறம் 7 காய்ந்த மிளகாய் எடுத்துருக்கிறேன். உப்பு தேவையான அளவு, பெருங்காயத்தூள் எடுத்துருக்கிறேன். இவ்வளோ தான் தேவை. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு லைட்டாக இந்த கொத்தமல்லி இலையை நம்ம வறுக்கணும். ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் அந்த ஹீட்டு மட்டும் ஏறினா போதும். வெறும் கடாயில் தான் வறுக்கணும், எண்ணெய் ஊற்ற தேவையில்லை. இப்போ லைட்டாக வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம இதை வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து கடலெண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நம்ம உளுத்தப்பருப்பை முதல்ல போட்டு வறுக்கலாம். உளுத்தப்பருப்பு நல்லா செவக்க வறுக்கணும். இப்போ உளுத்தப்பருப்பு செவக்க வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம இதை அதோடு சேர்த்துக்கலாம். இந்த பிளேட்லேயே மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் நம்ம கடலைப்பருப்பை போட்டு வறுக்கலாம். கடலைப்பருப்பும் அதே மாதிரி லைட்டாக செவக்க வறுக்கணும். இப்போ இதுவும் நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் நம்ம அந்த பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ கடாயில் 1 ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு நம்ம இந்த மிளகாய் வத்தலை வறுத்துக்கலாம். இப்போ மிளகாய் வத்தலை இதில் மாற்றிக்கலாம். இப்போ இது சூடாக இருக்கும் போதே நம்ம இதோட பெருங்காயத்தூளை நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது நல்லா ஆறின உடனே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ எல்லாமே ஆறிடுச்சு. நம்ம இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இந்த பொடியை நம்ம சாதத்தோடு கலந்து சாப்பிட்லாம். அப்புறம் சாம்பார் ரசம் இதெல்லாம் இறக்கும் போது போட்டு இறக்கணும் அப்படின்னா நல்லா வாசமாக இருக்கும். நம்ம இட்லி பொடி மாதிரி இட்லிக்கும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். வித்தியாசமான இந்த பொடியை எல்லோரும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.